வெல்கம் டு ராஜி முரளி விளாக்ஸ் சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ நாற்பத்தி ஆறாவது திருவிளையாடல் தலைப்பு பன்றி குட்டிகளை மந்திரியாக்கிய படலம் இதுக்கு முந்தின பதிவு எல்லா திருவிளையாடலும் நம்ம பிளேலிஸ்டில் இருக்குது முதல்ல இருந்து வாட்ச் பண்ணுறவங்க பண்ணுங்கள் பூசா கேட்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் மற்ற வீடியோஸ் வாட்ச் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சோமசுந்தர கடவுளின் அருளால் சாபம் நீங்க பெற்ற சகலனின் பிள்ளைகள் சிவ பூஜை செய்து வந்தனர் இவர்கள் சகல கலைகளிலும் வல்லவர்கள் ஆனார்கள் ஒரு சமயம் அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரரிடம் பேசிக் கொண்டிருந்த சுவாமி தாங்கள் அறிவற்ற பன்றிகளுக்கு உணவுடன் ஞானத்தையும் ஊட்டிய காரணம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாமா என்றாள் தேவி அறிவுள்ளவன் அறிவற்றவன் என்ற பேதம் மனிதர்களுக்கு மட்டுமே எனக்கில்லை எல்லாரும் எனக்கு ஒன்றுதான் அதனால்தான் பசியால் கதறியது பன்றிகள் என்றாலும் கூட திருவருள் புரிந்தேன் அதனால் அப்பன்றிக்குட்டிகள் குட்டிகள் அளவில்லாத வலிமையையும் வெற்றியையும் கல்வி முதிர்வையும் ஞானத்தையும் பெற்றுக்கொண்டன இனிமேல் அவர்கள் தங்கள் அறிவால் பாண்டியனின் அமைச்சர்களாவதுடன் சிவகணங்களாகும் சிவகணங்களாகும் பேரையும் பெறுவார்கள் என்றார் சுந்தரேஸ்வரர் அன்றிரவில் ராஜராஜ பாண்டியனின் கனவில் தோன்றிய அவர் பாண்டியனே பன்றிமலையில் வசிக்கும் பன்னிரு அறிவு ஜீவிகளை உன் அமைச்சரவையில் சேர்த்துக்கொள் என்றார் மறுநாளே சுவாமியின் விருப்பப்படி பன்றிமலையில் இருந்து அவர்களை வரவழைத்தான் மன்னன் அவர்களுக்கு அமைச்சர் பதவி அளித்ததுடன் முந்தைய அமைச்சர்களின் புத்திரிகளையும் திருமணம் செய்து வைத்தான் பன்றிமுக வீரர்கள் பன்னிருவரும் பாண்டியனுக்கு கவசமும் கண்ணும் போல் விளங்கினர் பன்னிரண்டு உடலுக்கும் ஓர் உயிரே என்று அனைவரும் கூறும்படி ஒற்றுமையாக இருந்தனர் பன்னிருவரும் ஈகையும் அறமும் புகழும் பாண்டியனுக்கு பெருகுமாறு எட்டு திக்கிலும் வெற்றி உண்டாகச் செய்து வாழ்ந்திருந்தனர் அவர்கள் பலகாலம் பாண்டியனுக்கு உதவியாக செயல்பட்டு சிவ பதவி பெற்றனர் இந்நிலையில் ராஜாராஜனும் இறைவனடி சேர்ந்தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு பிடிச்ச பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நாற்பத்தி ஏழாவது திருவிழாடல் அடுத்த பதிவில் பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்